சினிமாவில் நம்ம என்ன சொல்கிறது, உள்ளே வந்து ஒரு படம் பண்ணி ஜெயிச்சு அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷனில் வந்து நம்மளால் பண்ண முடியும்னு நிரூபித்ததுக்கப்புறம், குறிப்பாக என்னுடைய பாலிடிக்ஸை புரிஞ்சுக்கிட்டு, இதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம என்ன பேசுகிறோம், என்ன படம் எடுக்கிறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு என் கூட சேர்ந்து படம் பண்ணியிருக்கிற அந்த ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து நான் மேலே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதுதான் ரொம்ப முக்கியமானதாக நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆக்சுவலி அதித்தி பற்றி நான் சொல்லி ஆகணும். அதித்தி வந்து ஷி இஸ் மை பிக் ஃபேனு. ஏன்னா அவங்க காலா படம் பார்த்ததுக்கப்புறம் தான் என் கூட சேர்த்து ஒர்க் பண்ணணும்னு வந்திருக்காங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். நான் காலா உடைய பொலிட்டிக்கல் ஐடியாலஜி பிடிச்சி காலான்ற ஒரு படம் நான் எடுத்ததுனால, அதுவும் அவங்க வந்து பாம்பேயில் காலாவை ப்ரைஸ் 2 முறை வந்து திருப்பி பார்த்துருக்காங்க. தியேட்டரில் போயிட்டு பார்த்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி அதுக்கப்புறம் என்கிட்ட பேசி, அதுக்கு ஆக்சுவலி அவங்க வந்து ஒன்றரை பாரில் கொஞ்சம் ஒர்க் பண்ணுற டைம் அந்த வினோத்தம் இருக்காது, வினோத் மூலமாக என் நம்பர் வாங்கி என்கிட்ட வந்து பேசினாங்க. அந்த டைம்லேருந்து நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. வெறுமனே வந்து கமர்ஷியலாக மட்டும் இல்லாமல் பொலிட்டிக்கல் ஐடியாலஜியும் ஒத்து போகிற ஒரு ப்ரொடக்ஷன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் நினைக்கிறேன். அந்த வகையில் தொடர்ந்து ஒரு 2 வருஷமாக அந்த டாக்ஸ் போயிட்டுருக்கு. 2 ஆண்டுகள்லாம் நம்ம பண்ணலாம், படம் பண்ணலாம், பல்வேறு விஷயங்கள்லாம் அவங்க எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட பேசியிருக்காங்க. நிறைய புத்தகங்கள் அனுப்பிச்சிருக்காங்க, இது இந்த ரைட்ஸ் வாங்கி பண்ணலாம், அந்த ரைட்ஸ் வாங்கி பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய டாக்ஸ் போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் பரியேறும் பெருமாள் அவங்க, அதுவும் அகைன் வந்து பரியேறும் பெருமாள் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம். பரியேறும் பெருமாள் பார்த்துட்டு பயங்கரமாக சந்தோஷமாக என்கிட்ட பேசினாங்க. இப்போ இவ்வளோ விஷயம் நடக்கிறப்போ நம்ம ஏன் ஒன்று சேர்ந்து படம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசினாங்க. நம்ம டெஃபினட்டாக பண்ணுவோம். ஆனால் என்னென்னா இதே தான், இந்த பொலிட்டிக்கல் ஐடியாலஜி ப்ளஸ் வந்து கமர்ஷியல் வேல்யூ உள்ள திரைப்படங்களை நம்ம வந்து எடுக்கணும். வெறும் ஆர்டர்ஸ் படம் எடுக்கிறதுல நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், எனக்கு ஒரு பெரிய உடன்பாடு இல்லை. மெயின் ஸ்ட்ரீமில் டிஸ்கஷன் பண்ணுற கமர்ஷியலாக, குறிப்பாக வந்து மெயின் ஸ்ட்ரீம் மக்களை கனெக்ட் பண்ணக்கூடிய படங்களை எடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் வந்து நீலம் ப்ரொடக்ஷனுக்கு இருக்குது. அந்த ஐடியாவில் இருக்கிற அதித்தி தான் இவ்வளோ பெரிய ஈவெண்ட்டை வந்து புஷ் பண்ணி இன்றைக்கி வந்து நிகழ்த்திருக்காங்க. அதித்தி இல்லைன்னா டெஃபினட்டாக இது நடந்திருக்காது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸ் பண்ண ஒரு இதே மாதிரி ஒரு 5 பேரை வச்சு ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அந்த ஃபிக்ஸ் பண்ண டைமில் தான் வந்து இங்கே இருக்கிறவங்கக்கிட்ட வந்து அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி பேசுறதுனால வந்து அந்த 5 ப்ராஜெக்டும் அப்படியே ட்ராப் ஆச்சு. ஆனாலும் அதித்தி வந்து விடல, வேறு இண்டஸ்ட்ரி வேறு ப்ரொடக்ஷனை பேசி நம்ம இதை பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க தான் புஷ் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்து இந்த ஈவெண்ட்டை வெற்றிகரமாக நடத்திருக்காங்க. குறிப்பாக சைன் பண்ணியிருக்கோம், சீக்கிரமே எல்லா ப்ராஜெக்டும் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதெல்லாம் வந்து ஒரு 5 இயக்குநர்களை வந்து நாங்கள் 5 கதைகளை கேட்டு நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கோம். எல்லாமே இப்போ அதில் 3 பேர் வந்து என் கூட ஒர்க் பண்ணுவாங்க, 2 பேர் வந்து நான் படம் பார்த்து வியந்தவங்க, அதில் ஒருத்தர் வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணது. அதனால் ஒரு மாதிரி, ஏன்னா இது வந்து ஒரு சோசியலி வந்து ரொம்ப கனெக்டான ஒரு க்ரியேட்டிவ் பீப்புள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறது அப்படின்றது வந்து நீலமுக்கு வந்து ரொம்ப முக்கியமான மூவாக நான் நினைக்கிறேன். வெறும் சினிமா என்பது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது, அதை எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்றதில் நான் தொடர்ந்து கவனமாக இருக்கிறேன். அந்த வகையில் என்னோடு சேர்ந்து கோல்டன் ரேஷியோ மற்றும் வந்து லிட்டில் ரெட் கார் அந்த ப்ரொடக்ஷன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு 5 இயக்குநர்கள்கிட்ட வந்து கதை கேட்டு பேசி அவங்கள வந்து ஒத்துக்க வச்சுருக்குறோம். அவங்க என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள நான் இப்போ மேடைக்கு அழைக்கிறேன். இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் சண்டாண்டில் வந்தது வந்து மேற்கு தொடர்ச்சி மலை. நான் அந்த படம் பார்த்து உண்மையிலே நான் அந்த படம் பார்க்குறதுக்கு என்ன நிறைய டைம் அவர் கூப்பிட்டுருக்காரு, ஆனால் என்னால் பார்க்க முடியாமல் போச்சு. ஆனால் நாளைக்கு ரிலீஸ் அப்படின்றப்போ தான் நான் அந்த படம் பார்த்தேன். உண்மையில் நான் பயங்கரமாக நெகிழ்ந்து போனேன் அந்த ஒர்க்கை பார்த்து. மலையையும் அங்கே இருக்கிற மக்களையும் வந்து எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாமல் பதிவு செஞ்சு அது மக்களும் அக்செப்ட் பண்ணாங்கல்ல, அது மிக முக்கியமான ஒரு வேல்யூவான விஷயமாக எனக்கு தோணுச்சு. அவர்கிட்ட நான் தொடர்ந்து பேசிட்டே இருந்தேன். அவர்கிட்ட நான் கேட்டேன், எங்களுக்கு நீங்கள் படம் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டேன். அவரும் ஒத்துக்கிட்டாரு. இந்த நிறுவனத்தோடு சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்ட லெனின் பாரதி அவர்களையும் நான் மேடைக்கு வைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி தோழர், நன்றி.
அப்போ நான் அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுல பெரிய ஆர்வம் இல்லாமல் இருந்தப்போ மாரி செல்வராஜ் வந்து என்கிட்ட நம்ம படம் பண்ணலானு சொல்லிட்டு வந்தான். அவன் சொன்ன கதை வந்து அந்தளவுக்கு செம சூப்பராக இருக்குது. பெருசாக நம்பிக்கையோடு எடுத்த படம், மக்களும் பெரும் நம்பிக்கையோடு அதை ஏற்றுக்கிட்டாங்க. அது வந்து கிரிட்டிக்கலி அக்ளைம் விட கமர்ஷியலி அக்ளைம் படமும் கூடாது, உலக அளவில் மிகப்பெரிய கவனத்தை ஈர்த்தது. எனக்கு அந்த படைப்பு மூலமாக மாரி செல்வராஜ் ரொம்ப பயங்கரமாக விரிஞ்சு நிற்கிறான். மாரி செல்வராஜோடு சேர்ந்து அடுத்த படம் பண்ணுறது அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப விருப்பமானது. மாரி செல்வராஜுக்கும் அது விருப்பம் அப்படி, அதனால் நானும் மாரி செல்வராஜும் சேர்ந்து ஒர்க் பண்ணலான்னு டிசைட் பண்ணோம். ஆல்சோ அதித்திக்கும் மாரி செல்வராஜோட ஒர்க் பயங்கரமாக பிடிச்சிருந்தது. அண்ட் ஆல்சோ கோல்டன் ரேஷியோ, அவங்க வந்து கிரிட்டிக் அவார்டு வந்து கொடுத்துருந்தாங்க போன வருஷம். ஆக்சுவலி மாரிக்கு இந்த படம் பண்ணுறேன்னு தெரியாது அவங்களுக்கு, ஆனால் அவங்க ஒரு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் வச்சு அதில் வந்து மாரி செல்வராஜுக்கு பரியல் பெருமாளுக்கு வந்து பெஸ்ட் கிரிட்டிக்கல் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்ட் கொடுத்தாங்க. மாரி செல்வராஜை வந்து நம்ம எடுக்க வைக்கிறேன். அடுத்தது வந்து நான் வெங்கட்பிரபு சார் கிட்ட ஒர்க் பண்ணுறப்போ நான் அண்ணன்னு கூப்பிட்டு வருவார். நானும் அவரும் தொடர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். நான் வெங்கட்பிரபு சார் கிட்ட சென்னை 28 சரோஜா கோவா, அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து நான் கூப்பிட்டேன் ரஜினி சார் படம் ஆரம்பிக்கிறப்போ நான் ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு என் கூட வந்து ஒர்க் பண்ணார். அவரும் நானும் சேர்ந்து படம் பண்ணுறது ஏற்கனவே நம்ம அவரும் நானும் சேர்ந்து படம் பண்ணுறதா ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அது ப்ரீ ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு. அதோட அவரையும் இந்த லிஸ்ட்டில் சேர்த்துக்கலான்னு நான் நினச்சேன். பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கர், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான என்ன சொல்கிறது கதைகள் கொண்டவர். உண்மையிலே வந்து அவருடைய கதை இந்த தொகுப்புலேயே வந்து கொஞ்சம் வித்தியாசமானது, ரொம்ப இல்லீரியஸாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து ஒரு வேற ஒரு கதை சொல்கிறதில் வந்து அந்த படம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் படம் வரப்போ டெஃபினட்டாக நீங்கள் அதை பார்த்து ரசிப்பீங்க. அவர் பேர் வந்து சுரேஷ் மாரி. சுரேஷ் மாரியை வந்து நான் ஸ்டேஜுக்கு வந்து அடுத்தது வந்து என் கூட எனக்கு உதவி செய்த என்னுடைய உதவி இயக்குனர். ஏன்னா வந்து நான் எப்பவுமே சொல்லுவேன், எனக்கு என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான். ஏன்னா அவங்க எல்லாருமே எனக்கு எல்லாத்தையும் நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க கிட்ட நான் நிறைய கற்றுக்கிட்டு இருந்திருக்கிறேன். எனக்கு குருவாக இருக்கிற என்னுடைய அவங்க எல்லாத்துலேயுமே எனக்கு கொஞ்சம் நிறைய எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த சொல்லி கொடுத்தவர்களில் வந்து நான் வந்து அவங்க கூட சேர்ந்து படம் பண்ணுறதில் எனக்கு பெரிய சந்தோஷம். குறிப்பாக என்னென்னா அவர் பேர் வந்து மோசஸ்ஸு, ஆனால் அக்கிரா குரோஸில் அவர் ஒரு பெரிய ஈர்ப்பின் அடிப்படையில் அவர் அக்கிரன் மோசஸ்ன்னு சொல்லிட்டு அவர் பேரை வந்து மாற்றிக்கிட்டார். அவர் அவர் புரட்சிகர இளைஞரை வந்து நாங்கள் மாட்டிக்க அழைக்கிறோம். என்னுடைய வயசில் பேர் ரொம்ப சந்தோஷம் மோசஸோடு சேர்ந்து பயணிக்கிறீர்கள். அடுத்தது வந்து இதுதான் அட்டகத்திலேருந்து என் கூட ஒர்க் பண்ணுற இன்னொரு உதவி இயக்குனர் நண்பர். அவரும் அதித்தி தான் அந்த கதையை வந்து நான் சொன்னேன். நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் மட்டும்தான் பண்ணணும்லாம் கிடையாது. ஒரு 4-5 பேர் எல்லோரும் எனக்கு எத்தனை பேர் வந்தாங்களோ எல்லாருடைய கதையை நான் அனுப்பிச்சி வச்சேன் அவங்களுக்கு. அவங்க சூஸ் பண்ணது தான், ஏன்னா நான் வந்து காசு போடுறவங்க, சரி நம்ம சேர்ந்து பண்ணுறோம், அவங்கள ரொம்ப புஷ் பண்ண வேணாம், அவங்க வந்து சூஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் அமைதியாக இருக்கும். எப்பவுமே நான் அப்படி தான் பண்ணுவேன். எனக்கு பிடிச்சிருக்கும், ஆனால் நான் சொல்ல மாட்டேன் இதுதான் செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் என்னுடைய விருப்பத்தை வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து அதித்திக்கும் புரிஞ்சு கதைகள் எல்லாமே செலக்ட் பண்ணோம். அப்படி ஒரு அற்புதமான ஒரு கதையை வச்சிருக்கிறேன். அப்புறம் என்னுடைய நண்பரான பிராங்கிலினை வந்து நான் நடக்க வைக்கிறேன். இவங்க தான் இந்த 5 பேர் என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். டெஃபினட்டாக இந்த 5 கதைகளும் வந்து ரொம்ப வித்தியாசமானதாக இருக்கும். குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அப்புறம் தோழர் லின் பரதியோட இந்த ஒர்க் வந்து உண்மையிலேயே ரொம்ப முக்கியமான ஒர்க்காக இருக்கும் அப்படின்னு நான் அவங்களை வந்து அஷூர் பண்ணுறேன். ஏன்னா அவ்வளோ முக்கியமான ஒரு கதையை தான் எடுத்து ஒர்க் பண்ணிருக்காரு.
அது பெரிய ஆச்சரியத்தை தரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மனித உள்ளங்களை இன்னும் சரியாக புரிந்து கொள்வதற்கு மிக முக்கியமான ஒரு வாக்காக அது வரும். அதுவும் மாரி செல்வராஜுக்கிட்ட வந்து சொல்லப்படாத கதைகள் எக்கச்சக்கமாக இருக்குது. அந்த சொல்லப்படாத கதைகள் அந்த மனிதர்களை பற்றி பேசுகிற ஒரு கதையாக மாரி செல்வராஜ் இருக்கும். தனுஷாருடைய படத்துக்கு அப்புறம் வந்து இதை அவர் பண்ணுவார். அவர் இதுவும் ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு முக்கிய நல்ல பொருட்செலவில் படமாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை டிசைட் பண்ணியிருக்கிறோம். மோசஸும் அகிரன் மோசஸும் மிக முக்கியமான ஒரு கதையம்சம், கதா என்ன சொல்கிறது, கதாபாத்திரங்கள், கதை மனிதர்களை பற்றிய ஒரு திரைப்படம். சமூகத்தில் நம்ம கவனிக்கப்படாமல் இருக்கிற மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசுகிற ஒரு படமாக இருக்கும். இந்த படம் எல்லாமே வந்து வெறுமனே வந்து என்ன சொல்கிறது, பொது தளத்தில் மெயின் ஸ்ட்ரீம் மக்களை கனெக்ட் பண்ணக்கூடிய லாங்குவேஜில் எடுக்கிறதுக்கான ஒரு முயற்சியை தான் நாங்கள் இது எடுத்துகிட்ருக்குறோம். டெஃபினட்டாக இது பொதுதளத்தில் கமர்ஷியலி அக்லம்டு ஒரு மூவியாக டெஃபினட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஆனால் தான் கார்பரேட்டாக இன்றைக்கி வந்து இன்றைக்கி தமிழ் சினிமாவை கவனித்து கொண்டிருக்கிற கார்பரேட் நிறுவனங்களுக்கு வந்து டெஃபினட்டாக இது ஒரு பெரிய ஊன்றுகோலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி தமிழ் சினிமாவுடைய பிஸ்னஸ் வேல்யூ அப்படின்றது வந்து பயங்கர இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. உலக அளவில் கவனிக்கக்கூடிய திரைப்படங்களை தமிழ் சினிமாவிலேருந்து நிறைய பேர் எடுத்துகிட்ருக்காங்க. இப்போது நீங்கள் பாம்பே மாதிரியான இடங்களில் வந்து மேக்ஸிமம் வந்து கார்பரேட் வந்து ஆக்குபேட் பண்ணிட்டாங்க. அங்கே வந்து நல்லா சிங்கிள் ப்ரொடியூசர்ஸ் அப்படின்றதே வந்து எரேஸ் ஆகிட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி கொலாபரேட்ஸ் தான் நிறைய நடந்துட்டுருக்குது. நீங்கள் ஹாலிவுட்டில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கொலாபரேட் படங்கள் தான் நடந்துட்டுருக்கு. ஏன்னா இப்போ வார்னர் பிரதர்ஸ்னு சொல்லிட்டு பேர் வந்தாலும் கூட வார்னர் பிரதர்ஸ் கீழே வந்து எக்கச்சக்கமான சின்ன சின்ன கம்பெனிகளோட பேரை நீங்கள் வந்து பார்க்கலாம். எந்த படமாக இருந்தாலும் அந்தளவுக்கு வந்து என்ன, கலெக்டிவாக எல்லோரும் ஒன்று சேர்ந்து படம் பண்ணுறது வந்து இன்றைக்கி வந்து வேர்ல்ட் லெவலில் ஒரு கல்ச்சர் ஆக்சுவலி. அதோட என்னென்னா, இப்போ ஒருத்தர் படம் போட்டு ஒரு படம் எடுக்கிறது அப்படின்றதுல வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். ஏன்னா ஒரு தலையீடு அப்படின்றது வந்து டெஃபினட்டாக ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ ஒரு கலெக்டிவாக ஒரு தலையீடு அப்படின்னு இருக்கிறப்போ வந்து இன்னும் வந்து பரவலாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு முயற்சியை இந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி அதுதான் கல்ச்சராக மாறிட்டுருக்கு. அதுக்கு ஒரு ஒரு ஆரம்பமாக நீலம் ப்ரொடக்ஷனோட லிட்டில் ரெட் கார் மற்றும் என்ன சொல்கிறது கோல்டன் டேஸும் சேர்ந்து பண்ணுறது வந்து தமிழ் சினிமாவில் ஒரு சின்ன ஆர்வமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது தொடர்ந்து நிறைய திரைப்படங்கள் இங்கே எடுக்கிறதுக்கு பல்வேறு நிறுவனங்கள் வரும், நிறைய வாசல்கள் திறக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதற்கு இங்கே இருக்கிற ஊடகமும் மக்களும் பெரிய ஆதரவு தருவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கேன். நன்றி. ஃபர்ஸ்ட்லி தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ ஃபார் ஷோயிங் அப் இன் சச் லார்ஜ் நம்பர்ஸ். திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் திஸ் கைண்ட். வி ஆர் சிங்கப்பூர் பேஸ்ட் கம்பெனி. வைல் வி டூ அ ஃபியூ அவார்ட் ஷோஸ், வி டூ சம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் அரவுண்ட் த வேர்ல்ட். த கோர் ஆஃப் ஆர் பிஸ்னஸ் இஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். வி ஹவ் பீன் இன்வெஸ்டிங் அ லாட் இன் டூ பாலிவுட் ஃபிலிம்ஸ். வி ஹவ் ரீசென்ட்லி பீன் டெவலப்பிங் ஆர் ஹாலிவுட் ஸ்லேட். வி ஹவ் அ ஸ்லேட் ஆஃப் 5 to 6 ஃபிலிம்ஸ் தேர். And we have been tracking a lot in terms of how the Tamil industry is evolving. We realize that there is a bunch of new filmmakers in the Tamil film industry who are maintaining and striking a very fine balance between commercial viability and critical acclaim. And that's always a good sign for any film industry. So we thought, yeah, you know, why not venture into Tamil films? We had some experience, you know, with the Extraordinary Journey of the Fakir. And we were very proud to be associated with that film. We had a Tamil male lead doing a film which was truly international in standard, you know, as he mentioned, more than 80 countries the film was released in. So we were very encouraged by the response, and we said, you know, why don't we get into the heart of Tamil and you know, create a slate of films. We obviously needed an anchor to support us, to help us to identify the right people to work with, and it's such a privilege for us that we happened to work together with Ranjit in our first slate of films. Thanks to Aditi for bringing us all together. And I really hope that this can be a good journey for us so that we can continue making one slate after the other. Yeah? Thank you. முதலில் தோழர் ரஞ்சித் அவர்களின் இந்த செயலுக்கு வலு சேர்க்கும் விதமாக இணைந்திருக்கும் கோல்டன் ரேஷியோ நிறுவனத்திற்கும் லிட்டில் ரெட்கார் நிறுவனத்திற்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா வந்து ரஞ்சித் தோழர் சொன்னார் மாதிரி படம் பண்ண அவர் கேட்கலன்னா நான் 2 மாதம் கழிச்சு நான் கேட்டிருப்பேன் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுங்கன்னு. ஏன்னா வந்து எனக்கு ஒரு சினிமா குறித்த ஒரு பார்வை இருக்குது. வெறும் சினிமாங்கிறது வந்து வணிகம் மட்டுமே கிடையாது, வணிகம் சார்ந்த கலை. அப்போ வந்து பணம் போட்ட முதலாளிகளுக்கு பணமே எடுத்து கொடுக்கணும், அதே நேரத்தில் வந்து ஒரு படைப்பு வந்து மிக
பொறுப்பாக அக்கறையாக சமூகத்தின் மேல் அக்கறையாக உரையாட வேண்டும். அதை வந்து தொடர்ந்து தன்னோட படங்களாக இருக்கட்டும், தன் தயாரிக்கிற படங்களாக இருக்கட்டும், அப்படி சொல்லுக்கும் செயலுக்கும் வேறுபாடு இல்லாத ஒரு தயாரிப்பாளராக தோழராக இயக்குநராக இருக்கார். அதனால் கண்டிப்பாக வந்து அவர் கேட்கலாம், நான் கண்டிப்பாக நீல தான் நீங்கள் எனக்கு பண்ணணும் படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டு பண்ணியிருப்பேன். இந்த முயற்சிக்கு இது வலு சேர்க்குற மாதிரி இது இன்னும் பெரும் கதவாக தொடர்ந்து திறக்க நிறைய உதவி இயக்குநர்களுக்கும் நிறைய பொறுப்பான படைப்பாளிகளுக்கும் இதன் வாயிலாக நிறைய ஒரு வெளிச்சம் கிடைக்கிறதுக்கு நாங்கள் எங்களால் முடிந்த உழைப்பை கொடுப்போம். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக பெரியரும் பெருமாள் படத்தோட வெற்றி விழா மேடைமான்னு நினைக்கிறேன் இந்த படத்தை. ஏன்னா அதோட பொறுப்பு வந்து நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வாக்கு அஞ்சிதண்ணா வந்து தொடர்ந்து நீலம் ப்ரொடக்ஷன் படம் பண்ணணும், அப்படியான ஒரு படமாக இருக்கணும், தொடர்ந்து நீலம் ப்ரொடக்ஷனை வந்து நிறைய இயக்குநர்களை நிறைய பேரை உருவாக்கணும்னு ஆசைப்பட்டு தொடங்கின படம். அது அதோட மேடை அடைஞ்சது ரொம்ப சந்தோஷம். நீலம் ப்ரொடக்ஷன் எப்போ படம் பண்ணாலும் எப்போ கேட்டாலும் படம் பண்ணக்கூடிய மனநிலை தான் எப்போவுமே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் அந்த மனநிலை எப்போவுமே நான் சினிமாவில் இருக்க வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். நீலம் ப்ரொடக்ஷன் எப்போ படம் பண்ணேன்னு கேட்டாலும் நான் படம் பண்ணுவேன். மூணாவது படம் தான் அந்த படம் பண்ண. அஞ்சித்தண்ணன் வந்து பெரிய பெருமாள் ரிலீஸ் ஆகுதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, அந்த படம் வெற்றியா தோல்வியான்னு முடிவு பண்ணதுக்கு முன்னாடியே வந்து நம்ம அடுத்து கதை ரெடி பண்ணுறா. ஏன்னா அவருக்கு படம் பிடிச்ச அன்னைக்கே சொல்லிட்டாரு அடுத்து கதை ரெடி பண்ணுறா பண்ணிடலாம்னு சொல்லி. ஆனால் அப்போவே முடிவானது. இடையில வந்து எனக்கு ரெண்டாவது படமாக தனுஷா படம் கிடச்ச உடனே சூப்பர், அவள் பெரிய படம் கிடச்சிருக்கு, உன்னை நம்பியிருக்காங்க, நீ அதை முடிச்சுட்டு வா, அதை முடிச்சுட்டு இதை பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அதுவும் ரொம்ப சந்தோஷம். நான் தனுஷா படம் கம்ப்ளீட் ஆகிட்டேன்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷப்பட்ட முக்கியமான ஒரு மனித கஞ்சிதனா. உடனே அதை கம்ப்ளீட் பண்ணி எப்படி பெரிய பெருமாள் வந்து மிகச்சிறப்பான படமாக எடுத்து முடித்து எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி கொடுத்தியோ அதே மாதிரி அந்த படத்தையும் முடித்து கொடுத்து அதுக்கப்புறம் வேணும் பண்ணலாம்னு சொன்னார். அப்புறம் மூணாவது படமாக இந்த படம் இளம் ப்ரொடக்ஷனில் இருக்கும். அப்போ வந்து அதித்தி வந்து கோவாவில் வந்து மீட் பண்ணாங்க. பெரிய பெருமாள் பார்த்து அவங்க எக்ஸைட்மெண்ட் ஆனதை நான் பார்த்தேன். ஏன்னா அவங்ககிட்ட என்ன சொல்கிறது, அவங்களே பேசிகிட்டு இருந்தாங்க, நான் பேசவே இல்லை. ஏன்னா அவங்க இங்கிலீஷில் பேசிகிட்டே இருந்தாங்க, நான் அப்படி சிரிச்சிட்டே இருந்தேன். அவங்க நிறைய வார்த்தைகள் சொன்னாங்க படத்தை பற்றி, எனக்கு அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ நான் ரஞ்சித் நாட்டையும் ஜெனிட்டு தான் கேட்டேன், என்ன பேசினாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு படம் மொழி தாண்டி எந்த நோக்கத்துக்காக எடுக்கப்பட்டுச்சோ அந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டு, அப்புறம் நான் வந்து பாம்பேயில் கிரிட்டிக் அவார்ட்ஸ் வாங்க போகும்போது அங்கேயும் அதே எக்ஸைட்மெண்ட்டோடு பேசினாங்க. அங்கே அவங்க வந்து சொன்னாங்க அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு அவங்களே சொல்லிவிட்டு அவங்களே சந்தோஷப்பட்டுகிட்டே இருந்தாங்க. நான் வந்து தேங்க்யூ மட்டும் சொல்லிகிட்டே இருந்தேன். இன்றைக்கி அவங்க அது பூர்த்தியாகி அது நிஜமாகி இந்த மேடையில் நிற்கிறது ரொம்ப சந்தோஷம். இப்போ எங்களை மட்டும் இல்லாமல் இப்போ நிலைப்பாடு என்ன, நான் எங்களை மட்டும் இல்லாமல் அடுத்து மூன்று பேரை வந்து ரெடி பண்ணி, இப்போ குண்டு ரெடி பண்ணி அதிநாதிரியை ரெடி பண்ண மாதிரி அடுத்து மூன்று பேரை ரெடி பண்ணி அவங்களுக்கான ஒரு மேடைகளையும் உருவாக்கக்கூடிய ஒரு வல்லமையான நீலம் ப்ரொடக்ஷன் கிடச்சிருக்கு. இப்படி நீலம் ப்ரொடக்ஷனை ஒரு பெரிய மேடையை உருவாக்கி கொடுத்த அனைவருக்கும் ப்ரெஸ்ஸுக்கு முதல்ல நன்றி. ஏன்னா தொடர்ந்து நீலம் ப்ரொடக்ஷனுக்கு வந்து ப்ரெஸ்ஸோட ஆதரவு வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இப்போ அதுக்கான காரணம் நீலம் ப்ரொடக்ஷனோட நேர்மை. அதை நேர்மையாக ஹேண்டில் பண்ணுறதுனால தொடர்ந்து ப்ரெஸ் வந்து நீலம் ப்ரொடக்ஷன் சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்படியான அந்த நேர்மையை காப்பாற்றக்கூடிய படைப்புகளை நீலம் ப்ரொடக்ஷன் கொடுக்கும், நீலம் ப்ரொடக்ஷனோட இயக்குநர்களும் கொடுப்போம் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கேன். எல்லாத்துக்கும் நன்றி. அனைவருக்கும் ரொம்ப நன்றி. ரஞ்சித் கூட வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய படங்களை உதவி இயக்குனராக கூட வந்துட்டு அப்புறம் ரஞ்சித் கூடவே ரெண்டு படம் சேர்ந்து ஒர்க் பண்ணது ரொம்ப மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாகவும் இருந்தது. அப்புறம் ஒரு நேரத்தில் கதை வந்து ரஞ்சித்கிட்ட கொடுத்துட்டு படிக்க சொல்லியிருந்தேன். அது படித்து கட்டாயமாக அது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கேயோ முயற்சி பண்ணலான்னு நிறைய தடவை என்னை விட ரஞ்சித் நிறைய தடவை எடுத்து அது நிறைய கம்பெனிக்கு ட்ரை பண்ணியிருக்காப்புல. அதுக்கப்புறமா இப்போது பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டு கரெக்டாக இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீலம் ப்ரொடக்ஷனில் படம் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு. கோல்டன் ரேஷியோ ஃபிலிம்ஸு, லிட்டில் காட், ரெட் காட் இவங்க கூட எல்லாம் சேர்ந்து இந்த படம் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கட்டாயமாக அதை நம்பிக்கை காப்பாற்றுன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி. லிட்டில் ரெட் காட் அந்த கோல்டன் ரேஷியோ ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப நன்றி. நீலம் வந்து எங்களோட வீடு மாதிரி, நாங்கள் அதை நன்றி சொல்ல மாட்டோம். ஏன்னா அது நாங்கள் பொறுப்பாக இருக்கணும். இவ்வளோ தூரம் எங்களுக்கு கொடுத்து இவ்வளோ ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு நடுக்கமும் ஒரு பொறுப்பும் நிறையா இருக்குது. இன்றைக்கி இந்த இடத்துல வந்து நிற்கிறேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அவர் தான். ஏன்னா அந்த அக்கிரா குருசாவை பார்த்து நான் அக்கிரான்னு பேர் வச்சுக்கல, அவருக்கே தெரியும். நான் வந்து என்னோடய தாய் தந்தையிட்டேருந்து வந்த அடையாளத்தை நான் வந்து உடைக்கணும்னு நினச்சேன். ஏன்னா என்னை பார்க்குறவங்க வந்து
நான் தமிழ் பேசுகிறேன்னா நான் தமிழனா பார்க்கறது இல்லை, ஒரு இந்தியாவில் பிறந்தனால இந்தியனாக பார்க்கறது இல்லை, என்னை வந்து கிறிஸ்தவனாக பார்ப்பாங்க. கிறிஸ்தவனாக பார்த்தோம்னா கிறிஸ்டின் என்கிட்ட அட்ரஸ் பண்ணுறது என்னவா இருக்குன்னா ஆர்சி ரோமன் கத்தலிக்கா சிஎஸ்ஐயானுவாங்க. இப்படி ஒவ்வொன்றுக்குள்ளே ஒவ்வொன்றுக்குள்ளே ஒன்று ஒன்றா இருந்தது. அதனால் நானாகவே இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி தான் நான் தோழர் அதியன் இவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு பேர் வைக்குவோம் அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி எல்லாத்துக்கும் பொதுவான சூரியனை வச்சுருவான்டான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு தமிழ் பேர் இருக்குதுன்னு சொல்லி அகிரன் எடுத்து வச்சோம். அகிரபுரசாவாசனா இல்லை ஆனால் ரொம்ப பிடிச்ச இயக்குனர் அவர்கிட்டேருந்து. அதான் அவர்கிட்டேருந்து இன்றைக்கி வரப்போ கூட அந்த கோட் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. ஒரு கலை என்பது ஒரு திரைப்படம் என்பது இதயத்திலிருந்து உருவாகி பல இதயங்களோட தொடர்பு கொள்ளணும் அப்படிங்கிறது தான். ஒரு திரைப்படம் ஒரு இதயம் பல இதயங்களை இணைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அகிரபுரசாவ கணக்கு. என்னோடய படங்கள் அப்படியாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த என்னோடய உணர்வுகளையும் என்னோடய ஆர்வத்தையும் புரிஞ்சுக்கிட்ட தோழர் ரஞ்சித் அவர்களுக்கு நன்றி. நான் கட்டாயமாக அதுக்கு பொறுப்புணர்வோடு அந்த திரைப்படத்தை வந்து எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு இடத்துல என்னால் சொல்ல முடியும் அப்படின்றதுல நான் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கேன். ஏன்னா நான் நிறைய இடத்துல நிராகரிக்கப்பட்டிருக்கேன். எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஆளாக மாறணும்னு ஒவ்வொரு இடத்துலையும் நான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கேன். அதுக்காக உழைச்சிருக்கிறேன். ஸோ அதனால் வந்து என்னோடய படத்தை நான் அந்தளவுக்கு கொண்டு போயிடுவேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ என்னை நம்பின எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ். பேசி மேடையில் பேசலாம் எனக்கு ஒரு பெரிய பழக்கமே இல்லை. நிறையா லேர்ன் பண்ணியிருக்கேன் ரஞ்சித் சார்கிட்டேருந்து. அதுதான் இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் கூட்டிகிட்டு வந்து விட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அவருக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் இதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக செலக்ட் பண்ணேன். ஸோ அவங்க எல்லாருக்குமே நன்றி. இந்த ஸ்டேஜில் இருக்கும் போதே இன்னும் பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஐ அம் வெரி வெரி ஆனர்ட் டு பி ஆன் த சேம் ஸ்டேஜ் வித் ஆல் த மென் ஆன் தி ஸ்டேஜ். எல்லாரும் பேசினதுக்கப்புறம் கடைசியாக பேசுறதோட பெரிய துன்பம் என்னென்னா எல்லாருமே நம்ம பேசணும்னு நினச்சதை பேசியிருப்பாங்க. அப்படி தான் இப்போயும் ஆயிருக்கு. ஆனால் இந்த மேடையில் இருக்கிற இத்தனை ஆண்கள் கூடவும் சேர்ந்து வேலை பார்க்குறதுல எனக்கு ரொம்ப பெருமை அப்படின்னு சொன்னாங்க. ஐ வாண்ட் டு குவிக்லி டேக் ஒன் மூமெண்ட் டு தேங்க் த்ரீ பீப்புள் ஹூ ஒர்க் வெரி வெரி ஹார்ட் இன் த லாஸ்ட் இயர் டு மேக் தீஸ் ஃபில்ம்ஸ் பாசிபிள் அண்ட் டு மேக் திஸ் டே பாசிபிள். ஜெனி, ரூபேஷ், அலங்கிருதா, I think they're a big part and important part of the team, so a big thank you to them. Kadanda or aandila inda aindhu thiraipadangaliyum onna sendu inda edathu kondu varadhukku moonu per olachirukanga avangalukku nandri solanum nenikiran solranga onnu enakku innonu Rupesh ku Alankrita moonu perku. When I started working on the Fakir, I was really surprised and very happily surprised by the amazing work ethic in this part of the world, in Tamil cinema. It intrigued me to come to learn more, to find out more. Ranjit is absolutely right. I am his biggest fan of Ranjit the director, but I'm also one of the biggest fans of Ranjit the producer. பக்கீர் திரைப்படத்துக்காக இங்கே இந்தியாவோட இந்த பகுதியில் இருக்கிறவங்களோட வேலை பார்த்தப்ப இங்கே இருக்கிற ஒர்க் எத்திக் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதாக இருந்தது. அதை தொடர்ந்து தான் சரி இந்த இண்டஸ்ட்ரியில் இன்னும் ஜாஸ்தி வேலை பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். ரஞ்சித் சொன்னது உண்மை தான். நான் அவரோட மிகப்பெரிய இயக்குனர் ரஞ்சித்தோட மிகப்பெரிய ஃபேன் தான் நான். அதோடவும் நான் வந்து தயாரிப்பாளர் ரஞ்சித்தோட மிகப்பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்கிறேன். With Ranjit, I feel like he's the other part of my producing soul. He's the part of my producing soul that was missing, and I found him, and I feel very very lucky that I was able to do that. But there's no point in having a soul if you don't have a brain and you don't have a spine to go with it. And the two people who came into my life, Abhay and Piyush, I'm so grateful that they have the passion for cinema, that they are able to bring a whole new perspective. I think our ambition, the best thing about this team on this stage is that our dreams are really big, and I think with dreams that big you can only head for success. And so I'm really 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 grateful to have found Golden Ratio and Abhay and Piyush in two people who are willing to support, and not just support but also add so much, and to really elevate the way in which these projects are now going to happen and are going to be showcased to the world.
இயக்குனர் ரஞ்சித்தோட நான் ஒர்க் பண்ணும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் ஒரு தயாரிப்பாளராக என்னோட ஆன்மாவோட இன்னொரு பகுதி அவர் அப்படின்னு எனக்கு தோணும். அதனால தான் அவரோட சேர்ந்து வேலை பார்க்கணும்னு நினச்சேன். ஆனால் ஆன்மா மட்டும் இருந்து உங்களுக்கு வந்து மூளையோ முதுகெலும்போ இல்லாமல் ஒரு உருவத்தை நம்மளால் கொண்டு வர முடியாது. அப்படி இந்த ப்ராஜெக்ட்குள்ளே வந்தவங்க தான் அபாயும் பியூஷும். இங்கே அவங்களோட சினிமா மேலே அவங்களுக்கு இருக்கிற ஆர்வம், இந்த படங்களுக்குள்ளே அவங்க கொண்டு வர்ற ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ், இது எல்லாமே இந்த படங்களை பலப்படுத்தியிருக்கு, வேற ஒரு லெவலுக்கு கொண்டு போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மேடையில் இருக்கிற எங்கள் எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கிறது என்னென்னா, நாங்கள் பெரிய கனவுகள் காண்றவங்க. இத்தனை பேர் சேர்ந்து பெரிய கனவுகள் காணும்போது அது வெற்றியை தவிர வேற எதை நோக்கியும் கொண்டு போகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ லவ் எவ்ரி ஒன் ஆஃப் த ஃபிலிம்ஸ் ஆன் ஸ்டேஜ் டுடே. இட்ஸ் ட்ரூ, ஃப்ராங்க்லின் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ் ஃபார் ஷோர். I remember that I had a tear in my eyes when I heard the narration for the first time, and I thought about Franklin's story for a very, very long time. And just very recently I was telling somebody that it was one of the most surprising narrations that I've ever heard. இந்த மேடையில் இருக்கிற ஒவ்வொருத்தரோட கதைகளும் எனக்கு வந்து, ஒவ்வொருத்தரோட கதையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் ஃப்ராங்க்லினோட கதை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கதை. அதை முதல் தடவை நரேட் பண்ணி கேட்டப்போ எனக்கு நான் கண்ணீரோடு இருந்தது எனக்கு ஞாபகம் இருக்குது. இப்போ கூட சமீபத்தில் கூட யாரோ ஒருத்தர் கிட்ட சொன்னேன், நான் இது வரைக்கும் கேட்ட ரொம்ப உருக்கமான கதை நரேஷன்னா அவரோட தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. It was a good thing that on that day I also heard the narration from Suresh Mari. Because it was one of the funniest scripts that I've heard, and I remember we were literally laughing out loud, and it was good to be able to hear that on the same day. அதே நாள்ல சுரேஷ் மாரியோட ஸ்கிரிப்ட் நரேஷன் இவருக்கு அடுத்து கேட்டோம். ஆக்சுவலாக சுரேஷ் அண்ணாவோட அதே நாளில் கேட்டது எனக்கு வந்து ரொம்ப ஆக்சுவலாக பெரிய ரிலீஃபாக இருந்தது. ஏன்னா சுரேஷ் மாரியோட ஸ்கிரிப்ட் வந்து பயங்கர காமிக்கான ஸ்கிரிப்ட், அதுக்கும் பயங்கரமாக ஒரு பக்கம் இந்த எக்ஸ்ட்ரீம் இன்னொரு பக்கம் அந்த எக்ஸ்ட்ரீமாக அந்த கதைகள் இருக்கு. I don't think Lenin knows that the film that he's making is actually very close to my heart, and it's about something that I think is really important, and that's a story in a film that I'm really looking forward to. Moses and I haven't got to spend a lot of time together, but I hope to, and I definitely want to hear the full translation of his speech since everybody laughed. லெனின் பாரதிக்கு இது தெரியாது இன்னும், ஆனால் அவர் எதை குறித்து படம் பண்ண போகிறாரோ அந்த கதை கரு வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு விஷயம். அந்த படமும் ரொம்ப சிறப்பாக வரும், அதை பண்ணுவோம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் ரொம்ப நம்புற அரசியலில் இருக்கிற கதை அது. மோசஸும் நானும் நிறைய நேரம் செலவிட முடியல இது வரைக்கும், அவரோட கதை நான் கேட்டிருக்கேன். வருங்காலத்தில் நானும் அவரும் நிறைய பேசுவோம்னு நினைக்கிறேன். குறிப்பாக இன்றைக்கி அவர் என்ன பேசினாருன்றதோட மொழிபெயர்ப்பு எனக்கு வேணும், ஏன்னா அவர் பேசும்போது எல்லோரும் சிரிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. And Mari knows, Mr. Selvaraj, I saw his film in Goa and I couldn't talk for 45 minutes. I couldn't speak because it was such a special film. So I have big dreams, really big dreams, and I'm very grateful to have all of these people here who are going to make all those dreams come true. And these are going to be really special films. So I'm very excited that we're making a very good beginning today. இன்னும் பேர் வைக்கலனா, ஸ்கிரிப்ட் மட்டும் தான் ஃபைனல் பண்ணியிருக்கிறோம். சீக்கிரம் பேர் வச்சுட்டு ஹீரோக்கள் எல்லாருக்கிட்ட பேசிட்டு இருக்கிறோம், டாக்ஸ் போயிட்டுருக்கு. சீக்கிரம் வந்து முறைப்படி இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் போகலான்னு பிளான். ஃபஸ்ட்டு வந்து அனௌன்ஸ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் இதை வச்சு சில விஷயங்களை வந்து நம்ம பண்ணால் எல்லாமே இருக்குது. சரி, இன்றைக்கி ரிவீல் பண்ண வேணாம்னு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுறோண்ணா. தேங்க்யூ. சார், நீங்கள் படம் பண்ணாத காரணம் என்ன? ஒரு அஞ்சு பேர் படம் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து? நான் இன்னொரு கம்பெனிக்கு சைன் பண்ணிட்டுருக்கேன், மூணு கம்பெனிக்கு சைன் பண்ணிட்டுருக்கேன். அவங்களுக்கெல்லாம் அங்கே படம்லாம் பண்ணி முடிச்சு வந்ததுக்கப்புறம் தான் எங்க கூட சேர்ந்து பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அதித்தி ஆல்ரெடி வெயிட் பண்ணிருக்காங்க, சீக்கிரம் சைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நான் இன்னும் பண்ணாமல் இருக்கேன். இல்லை, முதலில் எந்த இயக்குனரோட படம் வருதுன்னு கேட்குறாரு. ஓகே விஜய், நான் வந்து ஆக்சுவலி ஃப்ராங்க்லினோட கதையிலேருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் இருக்குது. ஃபஸ்ட்டு இப்போ வந்து ரைட்டர் ஃப்ராங்க்லின் படத்துலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருப்பேன். இப்போ சார் தொடர்ச்சி ஃப்ராங்க்லின், சாரி ஃப்ராங்க்லின் அண்ட் லெனின் பாரதி, அவங்க ரெண்டு பேரோட படமும் வந்து சாமியல் ரெடிஸாக ஸ்டார்ட் பண்ணுறோம்.
சார் வணக்கம். தொடர்ச்சியா ஒரு சமூகம் சார்ந்த ஒரு சமூக ஒடுக்கப்பட்ட மக்கள் உள்ள ஒரு சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் வச்சுதான் அடிப்படையில் இந்த படங்கள் உங்களோட படங்கள் வந்து நீ இயக்குனராக இருக்கட்டும் தயாரிப்பாக இருக்கட்டும் டிராவல் பண்ணிட்டு இருக்கு. இந்நிலையில் இந்த திரைப்படங்களை பொது சமூகம் வந்து இந்த ஏற்கனவே பழைய படங்களை வெற்றி நோக்கி நகர்கிறவாசி தான் இத்தகைய படங்கள் வந்து தொடர்ச்சியாக உங்களால் எடுக்க முடியுது நினைக்கிறீங்களா? ஆமாம், பொது சமூகம் அக்செப்ட் பண்ணவா நம்மளால் எடுக்க முடியாது. டெஃபினட்டாக வந்து இங்கே பெரிய ஆதரவு இருக்குது. ஏன்னா பரியரும் பெருமாளில் கொடுத்த ஆதரவு இல்லை, நான் சொல்லியிருப்பேன் அதுதான். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த ப்ரெஸ் அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் அவங்க அக்செப்ட் பண்ணது இருக்குல்ல, அது எனக்கு பெரிய மூவிங்காக இருந்தது. அந்த சப்போர்ட் தான் நம்மளால் படம் பண்ண முடியும், மக்களை வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸை கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த நம்பிக்கையில் தான் நம்ம தொடர்ந்து படம் பண்ணிட்டுருக்கோம். ஏன்னா குண்டோட ஆதரவும் அது தொடர்ந்து கிடைக்கிறப்ப வந்து நம்ம ஏன் வந்து தொடர்ந்து படம் பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து என்னுடைய கேள்வியாக இருக்குது. ஆக்சுவலி ரஞ்சி சார், காலாவும் கபாலியும் ரஜினிகாந்த்னு ஒரு பெரிய ஸ்டார் வந்தனால அந்த ரீச் வந்து எங்கேயோ போனது. ஒரு பெரிய ஸ்டாருங்க வந்து அதுக்கு பெரியது. இந்த அஞ்சு படத்தில் வந்து ஒரு விஜய், அஜித், விக்ரம், சூர்யா, விஜய் சேதுபதி இவங்கலாம் வருவாங்களா? நீங்கள் வந்து அதுக்கான முயற்சிகள் எதுவும் எடுக்கீங்களா? அந்த மாதிரி ஆட்டில் உருவாக்கலான்னு ட்ரை பண்ணுறோம் தான் அநீளத்தில். ஏன்னா சரி நம்ம உருவாக்குவோம் அப்படின்னு ட்ரை பண்ணுறோண்ணா. கேட்குதா சார்? ரஞ்சித் சார் சொல்லுங்கண்ணா. எனக்கு வந்து நீங்கள் நான் அன்றைக்கே உங்கள்ட்ட சொன்னேன், நீங்கள் டைரக்ட் பண்ணுற படங்களை விட உங்களோட ப்ரொடியூஸ் பண்ணுற படம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இந்த அஞ்சு படங்களும் பிடிக்குமா? அதான் எல்லா இனமும் பார்க்குற மாதிரி இருக்கும், மனசு புண்படுத்தாம. யார் மனசுனா? மற்ற பெருவாரியான இப்போ சொன்னீங்கல்ல, யார் பெருவாரி பொது பொது ஜனம் அப்படின்னு சொன்னீங்களே, பொது யாருக்குனா மனசு புண்படும் யாராவது ஒருத்தர். இல்லை, நீங்கள் வந்து இப்போ இந்த ரெண்டு படமும் குண்டியும் குண்டும் அதுக்கு முன்னாடி பரியரும் பெருமாளும் பார்க்குறப்ப, அதாவது நீங்கள் ஒடுக்கப்பட்ட இனத்துக்காக கபாலிலையும் காலாலையும் நீங்கள் கொடுத்த அளவுக்கு இந்த ரெண்டு படம். அப்படி இல்லைண்ணா, தரன்றது எல்லா மக்களுக்கும் சேர்த்து தானே தரோம், இவங்க மட்டும் தான் பார்க்கணும்லாம் படம் எடுக்கலண்ணா. அது முதல்ல புரிஞ்சுக்கோங்கண்ணா. சிலப்பு இல்லை, அது யார் மனசு புண்படுறதுலாம் கிடையாது. இங்கே என்னென்னா ஒரு முரண் இருக்குது, அந்த முரண்டை பற்றி கேள்வி எழுப்புறோம். கேள்வியே எழுப்பக்கூடாதுன்னா அப்புறம் இன்னைக்கு வந்து போராட்டம் பண்ணுற பசங்கள்லாம் நீங்கள் வந்து தப்பானவங்கன்னு சொல்கிறீங்களாண்ணா நீங்கள்? இல்லை, எனக்கும் ரொம்ப படங்கள் அந்த முரண் தெரிஞ்சதுனால தான் அந்த ரெண்டு படங்களோட இந்த ரெண்டு படத்தை கொண்டாடுறோம். அப்போ முரண் இருக்குன்னா நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும்ண்ணா, எந்த விதத்தில் எந்த மாதிரியான முரண்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சிங்களா நல்லாயிருக்கும். கொஞ்சம் தேங்க்யூண்ணா. இந்த அஞ்சு படங்களும் எப்படி இருக்கும் சார்? எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிக்கும், ஆனால் பிரச்சனை இருக்கவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க. சார் வணக்கம். புது இயக்குநர்களுக்கு வாய்ப்பு தர மாதிரி புதுமுகங்களுக்கு வாய்ப்பு தருவீங்களா? ஆமாண்ணா, திரைப்படம் என்பது வந்து அவர் அரசியல் நடவடிக்கை தான் நான் பார்க்குறேன், டெஃபினட்டாக பிரதிபலிக்கணும். தற்போதைய அரசியலை பற்றி கேட்குறேன் சார். இல்லைண்ணா, தற்போதைய அரசியல் அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க, அந்த மாதிரி நிறைய இருக்கு இப்போதைய அரசியல் அதெல்லாம். இல்லைண்ணா, அதாவது இப்போ ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக நம்மளால் படம் எடுக்க முடியாதுண்ணா. இப்போ நடக்குதுன்னா உடனே அந்த பிரச்சனையை பற்றி எடுக்க முடியாது. க்ரியேட்டிவாக க்ரியேட்டிவ் பீப்புள் வந்து அவங்க யோசிக்கிற அந்த அடிப்படையில் தான் நம்ம பண்ண முடியும். ஆனால் சோசியலுக்கு அக்செப்ட் பண்ணப்பட்ட இங்கே வந்து சமூக தளத்தில் இருக்கிற பிரச்சனைகளை உள்வாங்கிய திரைப்படங்கள் டெஃபினட்டாக எடுக்கணும். தேங்க்யூ. புது இயக்குநர்களுக்கு வாய்ப்பு தர மாதிரி புதுமுகங்களுக்கு வாய்ப்பு தருவீங்களா நடிக்கிறதுக்கு? ஆமாண்ணா, அப்படி தான் கொடுத்துட்டு வரோன்னு நினைக்கிறேன் நான். வணக்கம். ஒரு பக்கம் கருத்தியல் ரீதியான திரைப்படங்கள், இன்னொரு பக்கம் அதே திரைப்படங்களும் வியாபார ரீதியாக வெற்றி அடையுது, இது ரெண்டத்தையும் எப்படி சவங்களை பேலன்ஸ் பண்ணுறீங்க? இதுதானா? இல்லை, அது ரொம்ப சிக்கலானது தான். ஏன்னா முன்னாடி வந்து மாடல் இல்லை. இப்போ என்னென்னா கருத்தியல் ரீதியான திரைப்படங்களை எடுக்கிறப்போ வந்து படம் வந்து கமர்ஷியலாக சக்ஸஸ் ஆகுமா ஆகாதான்ற ஒரு பிரச்சனை வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் வந்து இன்றைக்கி சமீபத்தில் வந்து நிறைய திரைப்படங்கள், இப்போ நான் எடுக்கிற திரைப்படங்கள் மட்டும் இல்லை, இப்போ பல்வேறு ப்ரொடக்ஷன்லேருந்து நிறைய வந்திருக்கு. குறிப்பாக வந்து இப்போ ஜோக்கர் வந்து மிகப்பெரிய ஒரு முன்னோதாரமாக நான் வந்து பார்க்குறேன், சமூக கருத்திலே உள்ளடக்கிய அப்புறம் வந்து மெயின் ஸ்ட்ரீமில் சக்ஸஸ் பண்ண படமாக ஜோக்கர் நான் பார்க்குறேன். இப்போது பரியரும் பெருமாள் வந்து பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு, அதுக்கப்புறம் அசுரன் பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு, அப்புறம் வந்து இவர் கைதியும் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு. ஒரு வித்தியாசமான கதைக்களங்கள், அதே நேரத்தில் வந்து ஒரு ஸ்டீரியோடைப்பிக்காக சொல்லப்படுற கதைகளிலிருந்து விலகி சொல்லப்படுற கதைகள் இன்னைக்கு வந்து சமூகம் அதாவது பொது சமூகம் அதாவது என்னன்னா மெயின் ஸ்ட்ரீமில் அக்செப்ட் பண்ணப்பட்ட திரைப்படங்களாக இருக்குது, அது பெரிய வெற்றியும் பெறுது அப்படின்ற நம்பிக்கை தான் இந்த மாதிரியான தொடர்ந்து படங்கள் எடுக்கிறதுக்கான உற்சாகத்தை தருதான் நான் பார்க்குறேன். Ranjit or Aditi, you can take this question. What is the budget of the movies? These five movies are going to cost you a bomb. What is the budget and what's your funding likely to be?
are you getting international funders to fund these films or not? Sir, I'll respond to the part about the budgets and the logistics, and then we have our partners here, Golden Ratio. They are the ones who are supporting the films, and they'll talk a little bit more about that aspect. We're in the process of now getting into pre-production on each of our films. Obviously, we have an understanding of what the script is, what are the general requirements for the film, etc. Our idea is that there is a model of films such as Pariyaram Parumal, and I'm going to say Gundu because I can't pronounce it correctly. But we believe that that's a model, and it's a model that does work, and you can see that content-driven cinema is doing well and is turning those wheels now. So without having a specific answer for you on the exact budget, but that is generally the model around which we're working. Of course, if a film presents us the opportunity to be able to expand those budgets and work with cast, we are also going to do that. Are they low budget movies or are they having stars? Each film has its own requirements, and it depends from film to film. A film that that can have a star cast will certainly have a star cast for sure. We are also in this to be able to create those opportunities for ourselves. And we would love to work, and in fact, that is the plan. Well, like Aditi said, we are at the stage where we are identifying the budget and the casting of each of the films, so we don't have that frozen yet. We are a Singapore-based company, so answering to your question, yes, it is international funding. And as far as stars is concerned, I mean, the real victory for us will be if we can create stars from our film. Rajit sir, ஒரு தயாரிப்பாளர் ஒரு இயக்குனர் இருந்தாலே பரப்பல பிரச்சனைகள் எல்லாமே வருது. மூணு தயாரிப்பாளர் இருக்கும்போது இயக்குநர்களுக்கு அதை சரி செய்து என்ன பண்ணிருக்கீங்க? யார் கோச்சிங்க? அதுதான் நான் இருக்கேன். இவங்க ரெண்டு பேரும் யாருமே டைரக்டர் கிட்ட பேச மாட்டாங்க. கிரியேட்டிவ் சைட்ல அந்த பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன், அதனால பிரச்சனை வராது. ரஞ்சித் சார், சமூக கருத்துக்களை மையமாக தான் படம் எடுக்க போறேன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. பொதுவாக பாத்தீங்கன்னா இப்போ வந்து சமூக கருத்துக்களை அப்பட்டமா நம்ம சொன்னனாலேயும் சென்சார்ல நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கோம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கே சுப்ரமணி சாரோட குற்றப்பத்திரிக்கையாக இருக்கட்டும், இப்போ சமீபத்தில் இன்னமும் சென்சார் வாங்க முடியாமல் கஷ்டப்படுற ஜிப்சி படமாக இருக்கட்டும், இப்போ நீங்கள் எந்த மாதிரி வரும்போது சென்சார்லேருந்து எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும்னு ஏதாவது முன்னாடியே திட்டமிடல் இருக்கா சார்? ஆமாண்ணா, நிறைய இருக்குது. ஏன்னா மெட்ராஸில் 58 கட்டு வாங்கினேன் நான். 58 கட்டு வாங்கி அந்த கட்டிங்க அந்த கட்டெல்லாம் தெரியாமல் தான் அந்த படம் வந்து திரும்ப ரீஒர்க் பண்ணி வந்து நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணோம். அதே மாதிரி குண்டுலேயும் வந்து நிறைய கட்டு வாங்கியிருக்கோம். அந்த மாதிரி இப்போ பரிவரம் பெருமாள்லேயும் நிறைய கட்டு வாங்கியிருக்கோம். அதனால் வந்து இருக்கும், சென்சாரோட பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை மீறி நம்ம எப்படி சொல்ல முடியுன்ற வேலை தான் போயிட்டுருக்கு. குறிப்பாக நீங்கள் ஜிப்சி பற்றி சொன்னீங்க, அந்த விஷயம் கேட்டு எங்களுக்கும் ரொம்ப கவலையாக இருந்தது. குண்டு ஸ்க்ரீனிங் அப்போ ஜிப்சிக்காக நாங்கள் அந்த ஆக்சுவலி அவங்கக்கிட்ட நாங்கள் பேசினோம், நீங்கள் இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணுற ஒரு விஷயமே நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ணோம். ஒரு பெரிய டிஸ்கஷன் போச்சு. அந்த ஃபைட் இருக்குண்ணா, கிரியேட்டருக்கு அந்த பிரச்சனை இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரியான சூழல் தான் எனக்கு இங்கே இந்தியா முழுக்க இருக்குது, இங்கே மட்டும் இல்லை. அதே மாதிரி சார், சாதியம், பொது உடைமை, நில உடைமை, இதை தாண்டி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அந்த பக்கமில் ஏன் நம்ம இன்னும் திரும்ப மாட்டோம்? நிச்சயமாண்ணா, மக்களுடைய எல்லா பிரச்சனைகளிலும் கவனம் செலுத்துகிற மாதிரியான படங்கள் இந்த அஞ்சில் இருக்குது. நீங்கள் அதை பார்க்கலாம் விரைவில். This is a question to Ms. Aditi. Ma'am, I'm right here. Right here. Okay. Congratulations on the move, and it looks very promising. But what Tamil films have been lacking so far is that, you know, they've not been able to reach out to a wider audience base. Content-wise, we've had exceptionally good films being made here, but then, you know, we've not been able to reach out to a pan-India audience. Now, with you stepping in, do you have plans of, you know, taking it to other parts of the country? Will it be remade in other languages, simultaneously made into other languages, these five films? So, I think that the opportunities today have become, you know, maybe 5 or 10 times of what they were a few years ago. I think technology has made that possible. Are we necessarily thinking of it just in terms of that expansion being in the form of remakes? You know, wherever the opportunities arise, yes, definitely. But even more than that, I think what happens is that when you have a partner like Golden Ratio that has not just a pan-India stamp, but also a global stamp,
it actually opens up those networks. There are so many opportunities for not just Tamil films but Indian films to really tap into those networks. I think we became aware of some of those networks with Fakir. With the work that Golden Ratio is doing in North America now, those networks open up for these films even more. And I think that the real endeavor for us is to be able to take what is really special here in these films with these directors and to be able to add a strategic global pan-India strength to that. Just one more question to you. What is the duration, what is the time schedule that you have for the five films that you plan to produce? So we're looking to anywhere between 24 to 36 months is we'll have all five done.